எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையிலே இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு ஒரு இறைவன் இருந்தாக வேண்டும் என்பதற்கான அறிவியல் சான்றுகளையும் அறிவுபூர்வமான வாதங்களையும், இறைவன் என்றால் அவனுடைய இலக்கணம் என்ன என்பது குறித்தும், இஸ்லாம் கூறக்கூடிய கடவுள் கோட்பாடு தான் சரியான கோட்பாடு என்பதை குறித்தும் நாம் இதுவரை பார்த்து வந்தோம். இறைவன் ஒருவன்தான் இருக்க வேண்டுமென்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நம்ம மக்கள் மத்தியில் இந்த இறைவனை பற்றிய தவறான புரிந்துணர்வு இருக்கிறதே, அவற்றைத்தான் நாம் இனிமேல் காண இருக்கிறோம். இதுவரை பிற மத மக்கள், பொதுவான மக்கள் எப்படி கடவுளை பற்றி தப்பாக புரிந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து வந்தோம். இனிமேல் முஸ்லீம்கள் மத்தியிலையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற, இறைவனுக்கு சமமாக மற்றவர்களை கருதக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இல்லையா, அது சரியா, அது எதனால் ஏற்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இந்த மார்க்கத்தில், இந்த மார்க்கத்துக்காக சில பேர் உழைத்திருப்பார்கள், பாடுபட்டிருப்பார்கள், அர்ப்பணித்திருப்பார்கள், வணக்க வழிபாடுகளையே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தியிருப்பார்கள், பிரச்சாரம் செய்திருப்பார்கள், அல்ல ஒரு கண்ணியமான ஒரு தோற்றத்தில் பார்த்தாலே மதிக்கத்தக்க தோற்றத்தில் இருப்பார்கள். இப்படியெல்லாம் சிலரை பார்க்கும் பொழுது மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தன்னை விட அவர் வித்தியாசமாக இருக்கிறார், தன்னை விட மேலானவராக இருக்கிறார், நமக்கு இருப்பதை விட அவருக்கு கூடுதலான ஒரு பவர் இருக்கத்தான் செய்யும், சக்தி இருக்கத்தான் செய்யும், இப்படி நினைக்கும் பொழுதுதான் மனிதர்கள் இங்கே கடவுளாக்கப்படுகிறார்கள், மகான்கள் கடவுளாக்கப்படுகிறார்கள், அவுளியாக்கள் என்று கடவுளாக்கப்படுவனா யாரு? நன்றாக தெரிகிறது அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலகத்தில் இல்லை, ஒரு தாய் வயிற்றில் உருவாகிறார் நன்றாக தெரிகிறது, அப்புறம் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறார் நன்றாக தெரிகிறது. மனிதர்கள் மற்றவர்கள் வளர்வதைப் போல குழந்தை பிராயத்திலிருந்து படிப்படியாகத்தான் அவர் வளர்ச்சி அடைகிறார் என்று தெரிகிறது. எல்லோருக்கும் இருப்பது போன்ற ஆசாபாசங்கள் அவருக்கும் இருக்கிறது என்று தெரிகிறது. உண்ணுகிறார், பருகிறார், அவருக்கு உறக்கம் தேவை இருக்கிறது, நோய் நிலைக்கு உள்ளாகிறார். எல்லா மனிதருக்கும் இருக்கிற அனைத்து பலவீனங்களும் அவரிடத்தில் இருந்தாலும், அவரிடத்திலே காணப்படுகிற சில வணக்க வழிபாடுகள் அல்ல அவரிடத்திலே காணப்படுகின்ற சில தோற்றங்கள், சில பிரச்சாரங்கள், இவையெல்லாம் என்ன செய்யுது என்று சொன்னால், நம்மளை விட அவர் மனிதத்தன்மைக்கு மேலே உள்ளவராக இருக்கிறாரு என்று கருதி அவங்க என்ன செய்யறாங்கன்னு, அல்லாஹ்வுக்கு வேண்டியவர், அல்லாஹ்வுக்கு அடுத்த வீட்டுக்காரரு, இவர் சொன்னால் அல்லாஹ் கேட்கத்தான் செய்வான், அல்ல அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தில் சிலர் கொடுக்கத்தான் செய்வான். உலகத்தில் அப்படித்தானே, ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னு சொன்னா அவருக்கு நெருக்கமான ஆட்களை வச்சு காரியம் ஜாதிச்சு விடலாம். முதலமைச்சரை நேரடம் அணுக முடியாவிட்டால் கூட அவருக்கு நெருக்கமான ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களை வைத்து நம்ம சில காரியங்களை சாதிக்கிறோம். காரணம் என்ன? அந்த முதலமைச்சர் அவர் சொன்னால் கேட்பார், யார் அந்த நெருக்கமாக காட்டிக் கொள்கிறாரோ அவர் சொல்லி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இதே மாதிரி என்ன செய்கிறார், அல்லாவை பற்றி நினைத்து கொண்டு நம்ம சாதாரண ஆட்கள், நம்ம என்ன வணங்கிட்டோம், நம்ம என்ன தொழுதுட்டோம், நம்மளுடைய ஈமான் என்ன ஒரு பலமாக இருக்கிறது, இவங்கெல்லாம் பயங்கரமான ஈமான் உள்ளவங்க அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்களை மேலே கொண்டே வைத்து என்ன செய்கிறார்கள், அல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி நினைத்த பிறகு அல்லாவுக்கு செய்கிற மரியாதை அவங்களுக்கு செய்கிறாங்க, அல்லாவுக்கு செய்கிற வணக்கத்தை அவங்களுக்கும் செய்கிறார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல அடிப்படை என்ன என்று சொன்னால், நம்மளை விட ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்தில் மேலானவன் என்று நினைக்கலாமா? உலகத்தில் நினைச்சிட்டு போகலாம், உலக திறமைகள்ல படிக்காதவனை விட படிச்சவன் திறமையானவன், அந்த வகையில ஒரு மருத்துவரை விட சாதாரண மக்கள் வந்து அந்த துறையில பலவீனமானவர்கள் என்றெல்லாம் சொல்லிவிடலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் என்பதை அளவுகோல் பண்ணுவதற்கு இந்த வெளிச்செயல்களா காரணம், புறச்செயல்களா காரணம், அவன் நிஜமாக அல்லாஹ்வை நம்பி இருக்கணும், மனசார என்ன செய்யணும், நம்மை படைத்த ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்று உள்ளத்தில் அவன் நம்பி இருக்கணும், இறைவனுடைய அச்சம் அவனுக்கு பொங்கி வழியணும், எந்த ஒரு காரியத்தை செய்ய துணிந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அது அவனை தடுத்து நிறுத்தணும், இறைவனுடைய அச்சம் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருக்குமையானால் அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நேசர்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு மனிதர் தொழுகிறாரு, தொழுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைஞ்சி இருக்குது அடையாளமா? இல்லை. முனாஃபிக்குகள் தொழுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குகள் வந்து என்ன செய்தாங்க, யா காமு இலஸ்ஸலாத்து காமு குசாலா, தொழுகைக்கு வர்றாங்க கேர்லெஸ்ஸாக தொழுகிறாங்கன்னு முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
முஸ்லிம் என்று மக்கள் நம்பினார்கள். முனாபிக்குகளை முஸ்லிம்கள் என்ற முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க? நம்பினார்கள். ஆனால் இஸ்லாம் இருந்துச்சா? அவங்கள்ட்ட ஈமான் இருந்துச்சா? இல்லை. அதனால் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வணக்க வழிபாடில் முத்துனவர் அவங்களுக்கு தென்பற்றாலும் ஒரு தஸ்பியை விட மாட்டார், ஒரு சுண்ணத்தை விட மாட்டார், ஒரு நபில் விட மாட்டார், தகஜத்தை விட மாட்டார் என்றெல்லாம் உங்களுக்கு காட்சி தந்தாலும் வெளிப்படையாக இதை செய்கிறார். இது நடிப்பாக நிஜமான அவனுக்கு தான் தெரியும். இதெல்லாம் அவர் செய்கிறாரே, உள்ளத்தால் செய்கிறாரா அல்லது இது மாதிரி மயக்கி இதன் மூலம் ஒரு பேர் வாங்கி ஒரு செல்வாக்கு பெற்று நம்ம போகும்போதெல்லாம் நான் சலாம் சொல்லணும், நம்மளை மதிக்கணும், அல்லது இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்தால் நம்பி கடன்லாம் கொடுப்பாங்க, நம்ம எதையும் மக்களை ஏமாற்றலாம், இது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு செய்கிறாரா? யாருக்கு தெரியும்? அப்போ எவ்வளோ பெரிய நீங்கள் மறிஞரே மகானாக எடுத்துக்கொண்டாலும் என்ன கருத வேண்டும் என்றால், இவர்களில் எவரும் அல்லாவுக்கு நெருக்கமானவர்னு சொல்ல முடியாது. சொல்லி கொண்டிருக்கிற என்னை விட உள்ள உள்ளவர்கள் கூடுதல் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அது அவனுக்கு தான் தெரியும். யாருடைய இறையச்சம் ஒவ்வொரு ஆளும் பிம்பனித்தக்கா, அல்லாஹுவை அஞ்சியவர்கள் யார் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தில் யாருக்கும் சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனிதனை பற்றியும் ஒரு மிகச்சிறந்தவன் நல்லவன் அல்லாவிடத்தில் நல்லவன் தீர்மானிக்க முடிஞ்சா அல்லாவுக்கு நெருக்கமான ஆள் கூட அப்படி இருந்தால் முடியாது. அவர் நெருக்கமான ஆள் என்று உறுதியானால் கூட அவருடைய அதிகாரத்துக்குள்ள அவர் செய்ய முடியுமே தவிர இறை அதிகாரத்துக்குள் வர முடியாது. ஒரு வாதத்திற்கு அவங்கெல்லாம் நல்ல மகானாக இருந்தாங்க, நாகூர் ஆண்டவர் பெரிய அவுளியா, அப்துல் கார்ஜிலானி பெரிய அவுளியா இப்படிலாம் சொல்கிறார்களே, இந்த அவர் அவுளியா என்பதை உள்ளத்தை பிளந்து பார்த்தாங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான், இன் அவுளியாஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ்வுடைய அவுளியாக்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டால் அவங்க வந்து முத்தகீன்கள், உள்ளத்தில் இறையச்சம் உடையவர்கள், இறைவனை அஞ்சியவர்கள்ங்கிறான். அப்போ வெளிப்படையான ஒரு அடையாளத்தை எல்லாம் சொல்லியிருந்தான்னு வைங்க, அதை வச்சு அவுளியான்னு முடிவெடுத்துடலாம். அவுளியாக்களை கண்டுபிடிப்பதாக இருந்தால் அவர் தாடி ஒரு முளத்துக்கு இருக்க வேண்டும், அப்போ தாடி உள்ள ஆளை பார்த்து அவுளியாக்கி விடலாம். அவுளியான் ஒருவரை சொல்வதாக இருந்தால் அவர் வாட்டசாட்டமாக இருக்க வேண்டும், அப்படி எல்லாம் அடையாளம் சொல்லியிருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அல்லாஹ் வந்து என்ன செய்யணும், அலா இன் அவுளியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று கேட்டால் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சுனூன். அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. உலகத்தில் எவனுக்கு அஞ்ச மாட்டாங்க, எது வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இப்படி நடக்கிறவங்க அல்லாஹ்வுடைய அவுளியாக்கள்னு சொல்லிட்டு அதுக்கு அல்லாஹ் முக்கியமான இலக்கணத்தை சொல்கிறான், அல்லதீன் ஆமனு வகானு யத்தகுன். அவங்க யார் என்று கேட்டால் அல்லாஹ்வை நம்பி இருப்பார்கள், இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள், உள்ளத்தில் ஈமானும் இருக்கும், தக்குவாவும் இருக்கும், இறை அச்சமும் இருக்கும், விசுவாசமும் இருக்கும், அச்சமும் இருக்கும். இவங்க தான் அவுளியாங்கிறான் அல்லாஹ். அப்போ ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசர் என்று முத்திரை குத்துறாங்களே, அந்த அடித்தளத்தில் தான் இதெல்லாம் உண்டாகிறது. முதல்ல ஒருவரை இறை நேசர் என்று நம்ம என்ன செய்யறோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ணி விடுகிறோம், இவர் தான் இறை நேசர். அதுக்காக என்ன செய்கிறோம், இறைவனுடைய அந்தஸ்தை கொண்டு கொண்டாந்து வைக்கிறோம். அதனால வைக்கலாமான்னு ரெண்டாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு யாரையும் நீங்கள் இறை நேசர் நம்ப முடியுமா? முடியாது. பெரிய ஒரு ஜமாத்துல இவர் லீடராக இருந்தால் இறை நேசரா? இல்லை. அல்லது பெரிய பேச்சாளராக இருந்தால் இறை நேசரா? கிடையாது. வணக்க வழிபாடு அதிகம் செஞ்சால் இறைநேசரா? கிடையாது. வெளியில ஒரு நல்ல இறைவன் சொன்ன காரியத்தை வெளிப்படையா செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நம்ம உலகத்து விஷயத்தோட நம்ம என்ன செய்யறோம், எவ்வளவு பேர் நல்லவர் நினைக்கிறோம், பொண்ணு கொடுக்குறோம், பின்னாடி பார்த்தா அவங்க வழிகேடன் தெரிஞ்சு விவாகரத்துக்கு கொடுக்குறோம். ஏன் கணிக்க தெரியல. ஒரு பொண்ணை கொடுக்கும் பொழுது கூட இவன் எந்த அளவுக்கு தகுதி உள்ளவன்னு தீர்மானிக்கிறது தப்பு செய்கிறமே, அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளது இப்படி தீர்மானிக்கிறது? இன்னும் சொல்ல போனா, நீங்கள் கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவி நேசிப்பாள், மனைவி கணவனை நேசிப்பாள் அப்படின்னு சொன்னாலும் அது 100% உண்மை சொல்ல முடியுமா? முடியாது. சாப்பாடு கொண்டு வந்தால் நேசிக்கிறான்னு எடுத்துக்கிறது, காப்பி கொண்டு வந்தால் நேசிக்கிறான்னு எடுத்துக்கிறது, இவர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இது அளவுகோல். உள்ளத்தில் எத்தனையோ கெட்ட எண்ணங்களை வைத்து கொண்டு நடிக்கலாம். ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறான் என்பதை அந்த மனைவியால் கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்படையான செயல்களை வைத்து என்ன செய்யறா, அப்படி நம்புகிறாள். வெளிப்படையான செயலை வைத்து இவனை நம்புகிறான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் நிஜமாகத்தான் நேசிக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. ஏன், நேசம் கல்பு சம்பந்தப்பட்டது. என்னைய ஒருத்தர் நேசிக்கிறான் என்று எனக்கு கண்டுபிடிக்க முடியல, உங்களை ஒருத்தர் நேசிக்கிறானா என்று உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறான் கண்டுபிடிப்பீங்க? அல்லாஹ்வை இவர் நேசிக்கிறார் என்பதை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் நடிச்சான்னா அவனுக்கும் தெரியும், நம்ம அல்லாஹ்வை நேசிக்கல சம்பந்தப்பட்ட அவனுக்கு தெரியும், படைச்ச ரப்புக்கு தெரியும், அவனுடைய கட்டண பொண்டாடிக்கும் தெரியாது, பெற்ற தாய்க்கும் தெரியாது, தாப்பனுக்கும் தெரியாது. இவன் நிஜமா அல்லாஹ்வை நேசிக்கிறானா இல்லையா, நிஜமா அல்லாஹ்வை நம்புறானா இல்லையா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் அடிப்படை என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஒருவரை நல்லவர் அப்படின்னு முடிவு செய்வதாக இருந்தால் அதுதான் அடிப்படை கோளாறு. இப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல
மூன்று வகையான சாரார்களை நிறுத்தி அல்லாஹ் விசாரிப்பான். மூன்று சாரார், மூணு நபர் இல்லை, மூணு சாரார். ஒரு சாரார் யாருன்னு கேட்டா செல்வந்தர்கள். செல்வந்தர்கள்னா கெட்ட செல்வந்தர்கள் இல்லை, நிறைய அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து நல்ல காரியம்லாம் செஞ்சிருப்பார் அந்த செல்வந்தர். அவர் கஞ்சனாகவோ கெட்ட வழியிலே செலவு பண்ணால் அதுக்கு தனியாக போயிடுவார். அல்லாஹ் என்ன செய்வான்னா நல்லவங்கள்ட்டு அறியப்பட்ட செல்வந்தரை கூப்பிடுவான். கூப்பிட்டோம் நம்மளாம் நினைப்போம் வள்ளல் வந்துட்டாரு, பள்ளியாசு குருவா கொடுத்தாரு, மார்சா கொடுத்தாரு, கல்விக்கு உதவி செஞ்சாரு, நமக்கு சட்டம் வாங்கி தந்தாரு அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு அவரை பார்த்தோன்னே வாழும்போது அதெல்லாம் செஞ்சிருப்பார். செல்வந்தராக இருக்கிற காரணத்தினால வாழும் பொழுது நல்ல நல்ல காரியங்களாம் செய்து இறையில் கொடை வள்ளல் என்றெல்லாம் நினைஞ்சிருப்பாரு, பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பார். அப்போ அதை வச்சு மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க, இவரெல்லாம் கன்ஃபார்ம், இவரெல்லாம் சுருக்கம் இப்படி அள்ளி கொடுக்குறாரு, ஒன்றுக்கு பத்தா கொடுக்குறாங்க, நல்லா நூறாக கொடுக்குறாங்கிறான், எழுநூறா கொடுக்குறாங்கிறான், இவர் கொடுத்ததெல்லாம் போட்டால் எங்கே விழுவார் இவர், இவர் கொடுத்ததெல்லாம் இவர் கொடுத்த தான தர்மத்திற்கு அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் இல்லையின் மிக பெரிய சொர்க்கத்தில் கொண்டு அல்லாஹ் வச்சிருவான் அப்படின்னு மக்கள் என்ன செய்கிறாங்க, அவர் பற்றி நினச்சிருப்பாங்களா, அல்லாஹ் கூப்பிடுவான், நீ எனக்கு என்ன செஞ்ச, உனக்கு செல்வத்தை கொடுத்துருந்தனே, நிறைய ஏராளமான பாக்கியங்களை தந்திருந்தனே, நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் என்ன சொல்லுவான், இதையெல்லாம் சொல்லுவான், என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சேன், நான் எனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அதிகமான தான தர்மங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன், எந்த நல்ல காரியம் இருந்தாலும் அதில் என் பங்கு இல்லாமல் இருக்காது, என்னுடைய செயல் கண்டிப்பாக இருக்கும் அப்படி நான் கொடுத்தவன் என்று அவன் சொல்லுவான். அல்லாவுக்கு தெரியும், அம்பலப்படுத்துவதன் தூக்கி விசாரித்து ஒரே தள்ளி விட்டுருலாம், எதுக்கு இதை கேட்குறான், நீங்கள் எல்லாம் மனுஷனை இட போடலான்னு புரிய வைக்கிறதுக்க வேண்டி, நீங்கள் ஒரு கணக்கு போட்டி இல்லை, இப்போ பாருங்கள் அல்லாஹ் கேட்பான், இதெல்லாம் நீ செஞ்ச எதுக்கு செஞ்ச, உன்னை உக்கால அன்னக்க ஜவாதுன், நீ ஒரு வள்ளல் என்று சொல்ல வேண்டும். மக்கள் என்ன செய்யணும், நம்மளை பார்த்தா கொடை வள்ளல் போகிறாரு, இதுக்கு தனப்பை செஞ்ச, இது அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், இதை கொடுக்க சொல்கிறான், கொடுத்தா ஒன்றுக்கு பார்த்தா தருவோம், அதுக்காக செஞ்ச, நாம் செய்கிற தான தர்மங்களுக்கு இறைவன் நன்மையை தருவான் என்று நாடி நீ செஞ்சியா, நீ பெருமைக்காக செஞ்சியா, வள்ளல் என்ற பெயர் வாங்குவதற்கு நீ செய்தாய், கதப்த பொய் சொல்லுகிறாய், இழுத்து செல்லுங்கள் நரகத்துக்குன்றான். இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்மெல்லாம் என்ன கணிச்சு இருந்துப்போம், அவரை நம்ம காலத்தை அப்படி ஒரு இருந்தால் என்ன கணிச்சிருப்போம், ஒரு ஆள் இருக்காரு நம்ம காலத்தில் அவர் மாதிரி ஒரு வள்ளலே இல்லைன்னு இருக்கிறாரு, அவரை பற்றி நம்ம முடிவு என்னவாக இருக்கு, நல்ல மனிதர் கண்டிப்பாக இவர் வெற்றி அடைவார், முடியலை. அப்போ மனிதர்கள் கணிப்பு வேற, அல்லாஹ் கணிப்பு விளங்கி போச்சா, அதுக்கப்புறம் நல்லா என்ன செய்வான்னு கேட்டால் உயிரை தியாகம் செஞ்சால கூப்பிடுவான். மனிதர்கள் செய்கிற தியாகத்தில் பெரிய தியாகம் உயிர் தியாகம், காசை கொடுத்துடலாம் உசுர கொடுக்க முடியுமா, அப்போ மனிதர்கள் செய்கிற தியாகத்தில் பெரிய தியாகம் உயிர், அடுத்த நிமிஷம் முடிஞ்சு வச்சு எல்லாமே, எத்தனையோ வாழ வேண்டிய பருவங்கள்லாம் இருக்குது, இன்பங்கள்லாம் இருக்குது, எல்லா சொகுசுகளும் இருக்கிறது, இதில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அவன் சாவுறதுக்கு ரெடி ஆகிறான். எதுக்காக வேண்டி, ஒரு நல்ல பணியில் ஈடுபட்டு அல்லாவுக்காக போர் செய்கிறன் ஒரு போர்க்களத்தில் போய் அவ்வளோ ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நின்று ஏதோ ஒரு வகையில் உயிரை பலி கொடுத்துட்றான் நல்ல காரியத்துக்காக, ரவுடித்தனம் செஞ்சு கொல்லப்படலை, மக்கள்லாம் பார்க்குறாங்க அவர்லாம் ஷஹீது, அவர் உயிரையே தியாகம் செஞ்சவர், அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்கள் நல்லா இருக்கணும், தீன் நல்லா இருக்கணும், மார்க்கத்தை மேலோங்க செய்யணும் என்பதற்காக களத்தில் இறங்கி என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று செயல்பட்டார் என்று மக்கள்லாம் நினைக்குவாங்க. அவர் வாழும்போது நினைச்சிருப்பாங்க, அவர் இறந்து போனோடனே ஷஹீத் பட்டம் கொடுத்துருவாங்க, ஷஹீத் அவர் ஷஹீத் அதுவும் தரக கட்டுறாங்க, இப்படி யாராவது செத்தான்னா அவர் ஷஹீதாக்கி தரகாவும் கட்டி விட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் மறுமையில் கூப்பிட்டு வாங்க ஷஹீதுன்னு கூப்பிடுவோம், நீங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தந்ததுனே, திரகாத்திரமான உடம்பு தந்திருந்தானே, நீ எனக்கு என்ன செய்தாய், உன் பாதையில் போரிட்டு உயிரை அர்ப்பணிச்சு விட்டானே அப்படிம்பார். அல்லாஹ் என்ன செய்வான், கதவத்தை போய் சொல்கிற, நீ செஞ்சு உயிரை கொடுத்த நெஞ்சம் எதுக்கு செஞ்சா, அன்னக்கு ஜரி உன் வீரன் மகாவீரன் எல்லாரும் போராடணும், போகும்போது செய்கிறது நம்ம செத்தாலும் நம்ம பேர் நிற்கணும், நம்ம செத்த பிறகு கூட நம்மளை பற்றி யாரும் பேசுனா இவர் ஒரு தியாகி வீரர் அப்படி சொல்லப்பட வேண்டும் என்பதுனா இப்போ செஞ்ச, அது எனக்கு தெரியுமே, உலகத்துக்கு தான் உனுடைய வீரம் தெரியும், எனக்கு உள்ளம் தெரியும், அப்போ நீ இந்த தியாகத்தை செஞ்சு எதுக்காக செஞ்சாய், பேர் வாங்குறதுக்காக புகழ் வாங்குறதுக்காக செய்தாய், அப்படி பேர் தந்தாச்சு உலகத்தில் உன்னை வீரன் சொல்லிட்டாங்க எல்லாரும், நீ இறந்த பிறகு நிறைய பேர் உனக்கு நினைஞ்சிட்டாங்க, தியாகி பட்டம் கொடுத்துட்டாங்க, நீ எதற்காக செய்தாயோ அதை நீ அடைந்து விட்டாய், இழுத்து செல்லுங்கள் நரகத்துக்குன்றான்லாம். அப்போ இந்த உயிர் தியாகம் பண்ணியிருக்கான், கண்ணுக்கு முன்னாடி இந்த தஸ்மி மணி உருட்டுறது ஜிப்பா போடுறத விட பெரிய வேலையை செஞ்சுருக்கிறான் அவன், அவனை கூட அவளியான்னு சொல்ல முடியல, நம்ம ஜிப்பாவை தலைப்பை வச்சு அவளியாங்கிறோம், தோற்றத்தை வச்சு தான் அவளியா மகான்ங்கிறோம், அட உயிரை கொடுக்குறாயே உள்ளதிலே பெருசு, நபிமார்களுக்கு அடுத்து சுகதா, சொர்க்கத்தில் அல்லாஹ் தரஜா வச்சுருக்கானே முதல் தரஜா நபிமார்களுக்கு,
அடுத்து சுகதாக்கள், உயிரை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறவர்கள். அவ்வளவு பெரிய கிரேடு உள்ள ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோம், அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்று தருகிற ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோம், இது சரியில்லை. அப்ப இதுக்கு எதுக்காக நான் சொல்றேன், நம்ம கணிச்ச தப்பா அடிச்சா இல்லையா, நம்ம அவனே கணிச்ச தப்பா போச்சு, அவனே அப்படிதான் கணிச்சிட்டு இருக்கான், நம்ம செஞ்சது எல்லாம் ஏமாந்துருவாண்டு. அதனால என்ன செஞ்சான்னு கேட்கும்போது இப்படி சொல்றான், நீ என்னடா செஞ்சேன்னு கேட்டா, நான் உனக்கா உயிரை கொடுத்தாங்கிறான், ஏன் பண்ணங்கிறான், அல்லாட்டே போய். அப்ப இவன் இப்படி அவன் தன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறான், மக்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த நினைப்பு சரியானதா, அல்லாட்ட ஏத்துக்கப்பட்டுச்சா? அப்ப அவர் நரகத்துக்கு போன்னு சொன்னா அவர் அவுளியாவா? அவர் கழிக்கிற தீர்ப்பு என்ன, நரகத்திற்கு போ. அப்ப நரகத்திற்கு போய் என்று தீர்ப்பு அளிக்கப்படுமே, ஆனால் அவர் மகானா? ஆனா உலகத்தில் அவர் என்னவா கருதப்பட்டு இருப்பாரு? அவருடைய உயிரை கொடுத்தார், அவர் கூப்பிடுங்க யா அல்லாஹ் அப்துல் கஜிலானிய அப்படின்னு சொன்னா நம்மளை கேட்பாருன்னு சொல்றீங்களே. அப்ப இவ்வளவு பெரிய உயிர் தியாகி கன்ஃபார்மா வெளி உலகத்தின் பார்வையில் உயிர் தியாகம் பண்ணி இருக்கிறார், அல்லாட்டு நிக்கல. ஏன் அவர் போங்க என்ன செய்யறாரு, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான், இந்த மார்க்கம் மேலும் கொண்டு தீனில் அந்தஸ்து பண்ணு, சொர்க்கத்தில் அங்கே என்ன செய்யணும், நபிமார்களுக்கு அடுத்து அந்தஸ்து அடையணும், அதுக்காக நான் தியாகம் போகாமல் போகும்போது என்ன செய்யறது, மாதிரியாக பார்த்துக்கிறது, நம்மளை எல்லாரும் கவனிக்கிறாங்களாங்கிறது, அதில் எல்லாரும் பார்க்கறது தகுந்த மாதிரி வீரதீர பராக்கிரமாக செயல்படுறேன்னு போய் கடைசியில் என்ன செய்யறது, நம்ம செத்தாலும் பேர் நிற்கணும், உயிர் போனாலே நம்ம பேர் விளங்கும், அது மாதிரி ஒரு மடத்தனம் கிடையாதுங்க. பேர் விளங்க நீ உணர முடியுமா உனக்கு, நீ சாவ போகிற உசுரோடு இந்த வள்ளல் ஆசைப்பட்டதுக்காக ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஒரு செல்வந்தன் வந்து நான் கொடுப்பதை பாராட்டணும்னு நினைக்கிறான், அந்த பாராட்டை காதலை கேட்டுருவான், அந்த பாராட்டை அனுபவிச்சிருவான், இவன் என்னதான் அனுபவிப்பானா, அதுவும் கிடைக்காம போச்சு, உயிரை கொடுத்துருக்கிறான், வள்ளல்ட்டு எல்லாரும் சொல்லணுமா, சொல்ல உனக்கு என்ன, நீ தான் போயிட்டியே, அட நீ இருக்கும்போது சொன்னால் ஒரு சந்தோஷமாச்சும் கிடைக்கும், நீனே போயிடுற, அப்புறம் எவன் சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன, அதை கூட உணராம உயிரை கொடுக்க போகும்போது கூட ஒரு கணக்கு வச்சு போனான். அப்போ அவன் இறை நேசன் ஆக முடிஞ்சா, ஆக முடியல. அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், மார்க்க அறிஞரை கொண்டு வர்றான். மார்க் அறிஞர்னா யாரு, இந்த போலி அறிஞர்கள் கிடையாது, அவங்க அதனாலே நரகத்துக்கு போயிடுவாங்க. போலியான அறிஞர்களாக இருந்தால் அவங்களுடைய போலித்தனத்தினாலையும் பொய்யான மார்க்கத்தினாலையும் மக்களை வழிகெடுத்ததுனாலையும் சரியான மார்க்கத்தை சொல்லாததுனாலையும் அவங்க அந்த செயலுக்காக நரகத்துக்கு போயிடுவாங்க. இப்போ கூப்பிட்ற ஆளுமை யாருன்னு கேட்டால், ஒரிஜினல் ஆளும் அப்படி நம்ம நினைக்கிறார்களே. இப்போ கூப்பிட்ற ஆள் யாரு, கரெக்டாக குர்ஆன் பேசினவர், கரெக்டாக ஹதீஸை சொன்னவர், கரெக்டாக மார்க்கத்தை மக்களுக்கு உள்ளது உள்ளபடி சொன்னார், கூட்டாமல் உரைக்காமல் சொன்னார் அப்படின்னு அர்ப்பணித்தார், அது மாதிரியான ஒரு ஆளாக இருப்பாங்கல்ல, அப்படியான ஆளுக்கு உட்காந்து நிப்பாட்டுவான். நம்மளாம் நினச்சிருப்போம், பெரிய தரஜா கிடைக்க போகுது, ஏன் கிடைக்குமா இல்லையா, ஒரு மனிதருடைய பேச்சினால் நாலு பேர் இப்போ நேர்வழி பெற்றால் அவங்க நன்மை அவர் கிடச்சி போயிருதில்ல. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எனக்குள்ள நன்மையும் கிடைச்சனே, உங்கள் நன்மையிலேருந்து எனக்கு ஒரு பங்கு கிடைச்சது, உங்களுக்கு குறையாது, உங்களுக்கு குறைக்காமலேயே அப்படி எனக்கு ஒரு பங்கை தந்துடுவான். என் மூலமாக ஒரு பத்து பேர் நேர்வழி பெற்றார்களே ஆனால் எனக்கு பதினோரு பேருடைய அமல் எனக்கு கிடைச்சி போயிடும். நான் செஞ்சது ஒன்று, அந்த பத்து பேர் என்னால் தான் நேர்வழிக்கு வந்தாங்க, ஒருத்தர் சிர்க்கில் இருக்கிறார், அவர் செஞ்ச எல்லா அமலும் நாசமாகி போயிடும். இப்போ நம்ம அவர் தௌஹீதை சொல்லி கொடுத்தோம், இப்போ அமல்கள் நாசமாகாது, அவருடைய அமல்கள்லாம் நாசமாகாமல் காப்பாற்றுவதற்கு இந்த தௌஹீது கொள்கை காரணமாக இருந்துச்சு. அப்போ எல்லா அமலும் அவருக்கு கூலி கிடைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சேர் கிடைக்கும், யாருக்கு, பிரச்சாரம், நீங்கள் பிரச்சாரம் செய்தால் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அவ்வளோ பெரிய வேலையாக செஞ்சிருக்கிறார், லட்சக்கணக்கான மக்களுக்கு சொன்னார்ன்னு வைங்க, இவருடைய தரஜை எங்கே இருக்குன்னு பாருங்க, மறுமையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் நேர்வழி பெற்று திருந்தி கெட்ட செயலை விட்டு குடித்தவன் குடிக்காமல் போயிட்டான், திருடினவன் திருடாமல் போயிட்டான், வட்டி வாங்கணும் வட்டி வாங்காமல் போயிட்டான், கபருக்கு போன போகாமல் போயிட்டான், இப்படி பலவிதமான முன்னேற்றங்கள் வந்து மனித சமுதாயத்தில் அவரை கொண்டு ஏற்பட்டிருக்கிறது. அதிலெல்லாம் இவருக்கு பங்கு நிச்சயமாக உண்டு, கிடைக்கணும், அதற்கான கூலி எல்லா இடத்துல கண்டிப்பாக கிடைக்கணே. கூப்பிடுவோம், அல்லா என்னடா உனக்கு அறிவை தந்தனே, மார்க்க ஞானத்தை கொடுத்தனே, நீ என்ன செய்தாய், நான் உனக்காக மார்க்கத்தை பட்டி தொட்டி எல்லாம் போய் சொன்னேன், பிரச்சாரம் செய்தேன், அதில் வரக்கூடிய எல்லா இடர்களையும் தாங்கி கொண்டேன் இப்படின்னு அவன் சொல்லுவான். அல்லா என்ன செய்வான், கதவத்தை போய் சொல்கிற, எதுக்கு நீ செஞ்ச, லீ யுகால அன்னக காரி உன், நீ ஒரு காரி, ஒரு அறிஞன், ஒரு ஆலிம், மேதை என்று சொல்ல வேண்டும், மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ இதை செய்தாய், அதனால் நீ பொய் சொல்லுகிறாய், போ நரகத்துக்குன்றான். அவன் கூலி கூட மிஞ்சல, அவனுக்கு எல்லாருடைய கூலியும் கிடைக்கணும், அது இல்லாமல் அந்த கூலி உனக்கு கிடைக்காது, உன் அமலுக்காவது கூலி தருவான்னு பார்த்தா இந்த பெருமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, எதுக்கு செஞ்சிருக்கிறான், நான் எனக்கு வேணும், நான் வந்து எனக்குன்னு ஒரு பேர் வேணும், எனக்குன்னு ஒரு பதவி வேணும், எனக்குன்னு ஒரு புகழ் வேண்டும் அப்படி நினைத்து செய்தால் அவ்வளவு லஸ்வீன். 50 வருஷம் உழைப்பு 35 வருஷம் உழைப்பு செஞ்சா கூட
அதுக்கு சல்லிகாசு புண்ணியம் எல்லாம் போயிடும். அல்லாஹ்வுக்காக செஞ்சேன் செய்யும்னு செய்யணும். இறைவா இதனுடைய மார்க்கம் இந்த ஏகத்துவ கொள்கை நிலைநாட்ட வேண்டும், அந்த மக்கள்லாம் உன்னை வணங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும், அப்படி மாறினால் நீ வாக்களித்தபடி எனக்கு கூலி கிடைக்க வேண்டும், மறுமையில் என் தரஜா உயர வேண்டும் என்று ஒவ்வொரு சொல்லை சொல்லும் போது உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காயை நகர்த்தும் போது நான் இதுக்குத்தான் சொன்னேன், வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை அப்படின்னு அவன் இருந்தால் மட்டும்தான் அவன் இறைநேசன் ஆக முடியுது. இந்த மூன்று பேரை எல்லாம் விசாரிப்பான்னு சொல்ல எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த சம்பவத்தை? பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. மனிதர் முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, எந்த மனுஷனையும் நல்லடியான்னு சொல்லிவிடாதீங்க. எந்த மனுஷனையும் அவர் போன்ற தக்குவாதாரி உண்டா, அவர் அவர் என்ன சொல்லலாம், அவர் மாதிரி தொழூர் உண்டான்னு கேட்டுப்போங்க. கண்ணால் தெரியுதுன்னு சொல்லுங்க. கண்ணால் பார்க்குறீங்களா, அவர் மாதிரி தொழூர் ஆள் இல்லை, அவர் மாதிரி தானம் தர்மம் செய்கிற ஆள் இல்லைன்னு சொல்லுங்க. அல்லாவால் ஏற்கப்பட்டன்னு சொல்லிவிடாதீங்க. எதை உங்கள் கண்ணால் பார்க்கிறீர்களோ அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. எதை உங்கள் கண்ணால் பார்க்க முடியலையோ அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. இதைத்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் காட்டுகிறது. அப்போ அடிப்படை என்ன, எந்த மனுஷனையும் நல்ல வேண்டு சொல்லி தீர்மானிக்கிற அதிகாரம் அங்கே தான் கோளாறு பண்ணுறோம். அல்லாஹ்வுடைய நேசர்னு யாரையும் சொல்ல, உலகத்தில் யாரை சொல்லலாம் அது தனியாக லிஸ்ட்டு, கடைசி நான் சொல்கிறேன். யாரையெல்லாம் இறை நேசர்னு சொல்லலாம் என்பது சொல்லவும் செய்யலாம். அது யார், இறைவனே சொல்லியிருக்க வேண்டும், இறை தூதர் குறிப்பிட்டு சொல்லியிருக்க வேண்டும். அவங்கள சொல்லலாம், அவங்களாம் யாருங்கிற பின்ன தொடரில் பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, போர்க்களத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆள் அப்படி பம்பரமாக விளையாடுறார். போர்க்களத்திலே செயல்பாடு இருக்குல்ல, மற்ற எல்லாருடைய செயல்பாட்டை விட அங்கேருந்து அங்கே தாவுறாரு, இங்கே தேறாரு, பத்து பேர் இருந்தால் நுழைஞ்சு என்ன செய்கிற பூந்து அந்த மாதிரி பார தூரமாக வந்து பலரையும் வெட்டுகிறார். போர்னா என்ன செய்வாங்க, போரில் பயன் பண்ணிட்டு இருப்பாங்க. போரில் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் வந்து செய்கிறாரு செய்கிறாரு. அப்போ மக்கள்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க, சஹிஃபுலானும் சஹீதுன், அவர் உயிர் தியாகி ஆகிட்டாரு, அவர் உயிர் தியாகி ஆகிட்டாரு என்று அவரை வெட்டுப்பட்ட உடனே சொல்கிறாங்க. ரசூலுல்லா சொல்கிறாங்க, இல்லை அவர் நரகவாசி. ரசூலுல்லா இதை சொல்ல முடியாது, வஹி வந்தால் சொல்ல முடியும். எல்லாருக்கும் இப்படி சொன்னதில்லை, யாரை பற்றி அறிவித்து கொடுக்கப்பட்டுகிறதோ அவரை பற்றி மட்டும் வஹியாக இருக்கணும், வேறு யாரும் சொல்ல முடியாது. இறை தூதராக இருந்தார்களே ஆனால் சொல்லி கொடுத்தா செய்வாங்க. என்னென்னு கேட்டால், இவர் வெட்டுக்காயமெல்லாம் ஏற்பட்டு இவர் கன்ஃபார்ம் சகிதுன்னு ஆன பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னா, வெட்டுக்காயம் பட்ட உடனே வேதனை ராத்திரிலாம் தாங்க முடியலை, செத்து போயிடுவான்னு தெரியுது. வேதனை தாங்க முடியாமல் ஈட்டியை வச்சு குத்தி தற்கொலை செஞ்சு செத்துடுறார். அந்த வேதனையிலே செத்துருந்தாரே ஆனால் அவர் சகிதாக இருப்பார், தற்கொலை பண்ணி செத்துடுறார். எதனால, இந்த வேத தற்கொலைக்கு அது ஒரு காரணம் தானே. பெரும்பாலும் தற்கொலை செய்கிறவங்க யாருன்னு கேட்டால், தாங்க முடியாத வழியை உணர்வதும் தற்கொலைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் விட்டாத வழி, எதுக்கும் கேட்க மாட்டேங்குன்னு வைங்களேன், செத்துருவோமே நினைப்பான் ஒரு மனுஷன். அந்த மாதிரியான அடிப்படையில் அவருடைய எல்லை மீறிய வழி வேதனை அவரை தாங்க முடியாமல் என்ன செஞ்சிட்டாரு, இதுக்கு மேலே எனக்கு தாங்க இல்லைன்னு அவர் என்ன செய்கிறாரு, தற்கொலை பண்ணுறாரு. அப்போ அது போய் பார்க்குறாங்க, தற்கொலை பண்ண இதுதான் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எல்லாருடைய பார்வையில் என்ன, அவர் வந்து சஹீதா உயிர் தியாகம் பண்ணிட்டார், நல்ல மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆள் அவுட்டு, இப்போ அல்லாட்ட அவனும் இல்லை, நரகவாசி ஆகிட்டார். அவர் தற்கொலை செஞ்சு சாவார்னு நினைப்பாங்களே யாராவது, இதுக்கு போன ஒரு தற்கொலை செய்வாராம், எதுக்கு போனார் அவர், அல்லாவுக்காகனு போயிருந்தாரே ஆனால் தற்கொலை செய்கிறவர் என்ன வருமா, அப்போ வேறு ஏதோ ஒன்று நினச்சிருக்காரு. அதனால இல்லாட்டி அல்லாவுடைய பயத்துக்கு உயிரை கொடுக்க போனோம், அதையும் தாங்கிட வேண்டியதானே. அப்போ அந்த அந்த ரிமார்க் அதில் வந்துருச்சு. இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா, கொல்லப்பட்டுறாரு. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் நரகவாசின்றாங்க. நரகவாசியா, நல்லத்தானே இருந்தார், போர் செஞ்சார், கொல்லப்பட்டிருக்கார், போர்க்களத்தில் வச்சு சொல்கிறாங்க நரகவாசின்னு. என்னன்னு பார்த்தா, அவருடைய போர்க்களத்தில் வந்து கனிமத்து எதிரிகள்லாம் விட்டு போவாங்கல்ல, அந்த பொருள்களை என்ன செய்யணும்னா, இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் அல்லாஹ்வுடைய சட்டப்பிரகாரம் போர்க்களத்தில் நம்ம எதிர்க்கிற பொருள்கள் எல்லாம் அரசாங்கத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சி அவங்க என்ன செய்வாங்கன்னா, பிரித்து கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்ய பங்கு வச்சு கொடுப்பாங்க, யார் யாருக்கு என்னங்கிறது. அது எதிரிகளுடைய பொருளை வந்து தெருவில் போட்டு போக முடியும், அதை எடுத்துக்கொள்வது. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால், உயிரை கொடுக்க போயிருக்காரு, அங்கனக்குள்ளே ஒரு பொருளை நினச்சி ஒழிச்சு வச்சுட்டார். போர்க்களத்தில் ஒரு பொருள் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்காம ஒழித்து வைத்து கொண்டார், மறைத்து வைத்து கொண்டார். அதுக்கப்புறம் அவரை இறந்து போனால் தேடி பார்த்தா, அவருடைய பொதியில் வந்து கனிமத்து பொருள் இருக்காது. அதாவது போரில் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால், கொல்லப்படாமல் போனால் இந்த பொருளை கூட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், அதன் அர்த்தம். அந்த பொருளை எடுத்து வைத்திருக்கிறார், கனிமத்து பொருளை அதில் எடுத்து வைத்த நிலையில் கொல்லப்பட்டுறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நரகவாசன் அவருடைய பைய சோதனை பண்ணி பார்த்தால், அவருடைய பொது பணத்தில் என்ன செய்கிறார், அவர் எடுத்து சுருட்டி வைத்திருக்கிறார், கனிமத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். அப்போ உயிரை தியாகம் பண்ணுற போகிற ஒன்றை பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்திருக்கு. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, உயிரை தியாகம் பண்ணுற இந்த அற்பத்துக்கு ஆசைப்படலாமா, உயிரே போக போகுது அதுக்குள்ளேயும் கலந்துருக்குமே ஆனால், அப்போ இறை நேசத்துக்கு ரிமார்க்குன்னு வருதா இல்லையா.
அல்லாஹ் வந்து மைனஸ் பண்ணி விட்டுறாங்கல்ல. அப்ப இந்த மாதிரி இருந்தவர்களை எல்லாம் கூட நம்ம நல்லவர்கள் என்று நம்ம சஹாபாக்கள்லாம் கணிக்கிறாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. நம்மள நல்லடியார கவனிக்கிறதுக்கு பெரிய இபாதத்துலாம் தேவை கிடையாது. தலப்பா ஜிப்பா போதும் நமக்கு. நம்மளை கணிக்கிறதுக்கு என்ன, நம்ம நல்லடியார கணிக்கிறதா இருந்தா அந்த தோற்றமும் அந்த மாயாஜால பேச்சுகளும் மந்திர தந்திரங்களும் இது செஞ்சா நல்லடியார்னு சொல்லிட்டு போயிருவோம். சகாபாக்கள் அப்படியே கணிப்பாங்க. அவங்க கணிக்கிறாங்க தப்பா போயிடுது. அவங்க கணிக்கிறாங்க தப்பா போன அர்த்தம். அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. யாராவது நல்லவேன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதை விடுங்க. நபிகள் நாயகம் சொல்லாசன் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுக்கு எல்லாரையும் நல்லவன் கணிக்கலுமா, முடியாது. அவங்க கணிச்சதா சரியா இருக்குமா, யாருக்கு வகி வந்து சொன்னார்களோ அது கரெக்டா இருக்கும். அது இல்லாமல் ஒரு கணித்திருப்பார்களே ஆனால் அப்படி இருக்குது அவசியம் கிடையாது, மாற்றமாகவும் இருக்கும். மறுமை நாள் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த உம்மத்துக்காக வேண்டிய ஹவுலுல் கௌசர் தடாகத்தை கொடுத்து அந்த ஹவுலுல் கௌசருடைய பொறுப்பாளராக ரசூலுல்லாஹ் நிப்பாட்டியிருப்பான். ஹவுலுல் கௌசர்லாம் சொர்க்கத்துக்கு போகிறது முந்தி உள்ள விஷயங்கள், அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அந்த விசாரணை நடக்கும்ல, அந்த கொடூரத்தை தாங்க முடியாமல் வெப்பத்தில் தத்தளிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான, அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணியை கொடுத்து இதை குடித்தார்களே ஆனால் விசாரணை முடியறது, தாகம் வராது. அப்போ ரசூலுல்லாஹ் தேடி எல்லாம் போவாங்க, அந்த உம்மத்தெல்லாம் போவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஹவுலுல் கௌசர்ல என்ன செய்வாங்க, இருந்து விநியோகம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்போ சில சகாபாக்கள் வருவாங்க வேகமாக, நம்மளும் போவோம், சகாபாக்கள் வருவாங்க. அப்போ சகாபாக்கள் எல்லாருமே கரெக்டுன்னு நினைக்கிறோம்ல, அந்த சகாபாக்கள் வரும்போது மலக்கள் நிப்பாட்டு, போகாத போகாதம்பாங்க. ஏன் போகாத, அவங்களோட உம்மத்தை எல்லாத்தையும் கொடுக்க தானே வேணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துலேருந்து பார்த்துருவாங்க, பார்த்து அஸ்ஹாபி அஸ்ஹாபி மலக்கள்கிட்ட சொல்லுவாங்க, விடுங்க விடுங்க அவங்கள, என் தோழர்கள். அவங்க உலகத்தில் வாழும்போது தோழர்கள்னு நினைச்சாங்கல்ல, அப்படி ஆளுக்கெல்லாம் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ற நேரத்தில் எல்லா சஹாபாக்களையும் சொல்ற நினைச்சிடாது, அப்படி இல்லை. சில பேர் சஹாபாக்கள்லாம் நல்ல அந்தஸ்து அடைந்து விடுவார்கள், சில பேர் நடித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ரசூல்லா தோழர் நினைச்சிருக்கிறாங்க. சில பேர் நடித்து கொண்டிருந்திருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிவு என்ன, நம்முடைய தோழர் இவர் சஹாபி அப்படி நினைச்சிருக்கிறாங்க. அப்போ அஸ்ஹாபி அஸ்ஹாபி என் தோழர்கள் அவங்க சத்தம் போடுறாங்க, மலக்குகளை விட சொல்றாங்க, தடுக்காதீங்க அவங்கள. அப்போ என்ன சொல்லப்படும், யுகால் யா முஹம்மத், முஹம்மதே லா தத்ரி மா ஹதசு பாதக், உனக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாலும் உனக்கு தெரியாது, நீ சகாபிங்கிறியா, அவங்க அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க தெரியுமா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யாரை ரசூல்லா சஹாபி என்று தீர்மானித்திருந்தார்களோ அவங்கள வந்து ஹவுலுல் கௌசரை விட்டு தடுக்கப்படுகிறார்கள். அந்த நல்லடியாருங்கிற அந்தஸ்து அடைய முடியலை. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், எந்த ஒரு மனிதரை பற்றியும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு முடிவு எடுத்துடவே செய்யாதீங்க. யாரை பற்றியும், அவற்றை எவ்வளோ பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் என்னத்தை நீ கண்டாலும் சரி, எவ்வளோ பெரிய வணக்க வழிபாடை கண்டாலும் சரி, அவற்றை என்ன செய்யணும், வெளிப்படையாக சொல்கிற மெசேஜ் சரியாக இருக்குது, குரானை சொல்கிறார், அது அவ்வளவுதான் வைத்துக் கொள்ளதுமே தவிர அதுக்கு மேலான அந்தஸ்தை எங்கே கொடுக்குறோமோ அங்கே தான் என்ன செய்கிறது, இறைவனுக்கு இணை ஏற்படுகிறது, தோங்குகிறது, அதுதான் பேசிக் ஆரம்பமாகிறது. இது குறித்து இன்னும் ஏராளமான ஒன்று ரெண்டு ஆதாரம் பத்தாது இருக்கணும், ஏன்னா அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு, நிறைய மருந்து கொடுக்கணும். இது பற்றி ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்தடுத்த வரம்பா.